எவ்வளவு கொடுத்தா அவளுக்கு? ஏய், ஏற்கனவே அவ ஆபீஸ்ல இருக்கிற ஆளுங்களை எல்லாம் கரெக்ட் பண்ணி தான் வீட்டுக்கு காசு கொடுத்துனுந்தா. இப்ப நீ அந்த லிஸ்ட்ல காப்பாத்துறதுக்காக வேலைக்கு போறவங்களை சந்தேகப்படுற, அசிங்கமா இல்ல? சந்தேகன்றது மிகப்பெரிய வியாதின்றது உனக்கு தெரியாதா? பொண்டாட்டி அடிச்சு கொடுமைப்படுத்தினது மட்டும் இல்லாம குழந்தைங்களை வர அடிப்பேன்னு சொல்ற, நீ எல்லாம் மனுஷனா என்ன? எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரிலாம் உன் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசுவ. உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. பொம்பளைங்களாம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. நீ இந்த மாதிரிலாம் அடிக்கிற, பொண்டாட்டி அடிக்கிறது மட்டும் இல்லாம குழந்தையையும் அடிப்பதை வேற திமிரா சொல்ற. உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. விடுங்க என்ன. ஏய், என்ன பண்ணுவ தம்பி? ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளை நீ, உன்னால என்ன என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவ, என்ன பண்ணுவ? நாங்க எல்லாம் தனியா இருக்கிற வரைக்கும் தான் உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு எல்லாம் தைரியம். நாலு பொம்பளைங்க ஒன்னு சேர்ந்து இதெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா யாரும் இந்த மாதிரி பொண்டாட்டிங்களை கொடுமைப்படுத்த மாட்டீங்க. என்ன பண்ண போற? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்ல போறியா? கேஸ் போடுவேன் மேல. முடிஞ்ச கேஸ் போட்டு பாரு. நீயா நானான்னு பாத்துருவோம். கொஞ்சம் அங்க பாரு.